கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகம் பேர் தேவாலயத்துக்கு ஏன் போகவில்லை என்றால் அவர்கள் பல காரணங்களை சொல்கின்றார்கள். இதை கிண்டலடித்து ஒருவர் இப்படியாக சொன்னார், ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடக்கு, நீங்க ஏன்யா போகல அதுக்கு அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு. அந்த டோர்னமெண்ட்டை நான் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல டிக்கெட் எடுக்கணும், பணம் செலவாகும், இங்கிருந்து அங்கே போறதுக்கு எனக்கு காசு செலவழிக்கணும், அப்போ இது ஒரு செலவு ஐட்டம் தானே, அதனால நான் ஃபுட்பால் பார்ப்பதற்கு போவதில்லை. ரெண்டாவது காரணம், நான் உள்ளே போனேன் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய பேர் அங்கே வந்துருந்தாங்க, எனக்கு சுகமான ஒரு இருக்கை கிடைக்காதனால நான் அங்கே போகல. மூணாவது, அங்கே நடுவர் வராரு, டீம் வராங்க, எல்லாரும் வராங்க. அநேக தடவை ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போயிருக்கேன், ஒரு தடவையாவது நான் ஒருத்தன் வந்திருக்கேன், ஐயா வாங்க டோர்னமெண்ட் எப்படி நடத்துறது அப்படின்னு ஏதாவது என்கிட்ட ஆலோசனை கேட்டாங்களா? ஒருத்தனும் கேட்கல. கூட்டம் கூட்டமாக மக்கள் வராங்க, ஒருத்தனாவது என்ன கண்டுக்கிட்டுதானா? கண்டுக்கிடவே இல்லை. அவங்கள யாரும் எனக்கு தெரியாது, என்ன அவங்களுக்கு தெரியாது. எனக்கு விருப்பமான நேரத்தில் அவங்க டோர்னமெண்ட் நடத்துறதில்ல, அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் கரெக்டாக ஆரம்பிச்சு நடத்திடுறாங்க. அன்னைக்கு பார்த்து எனக்கு வேலை இருக்கு, அப்படியே போனாலும் என் பிள்ளைகளை அழைச்சிட்டு போறதில்லை. ஏன் அப்படின்னா பிள்ளைகளுக்கு நம்ம ஃபுட்பால் பார்க்கணுமா வேண்டாமா அல்லது பேஸ்கெட் பால் பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும்ல, அப்படி எடுக்க முன்னதாக அவங்கள நாங்கள் கம்பல்சரியாக ஃபுட்பால் டீமுக்கு கூப்பிட்டு போனது மாதிரி ஆயிரும், அதனால தான் நான் ஃபுட்பால் பார்ப்பதற்கு போகவில்லை அப்படின்னு சொன்னார். இந்த ஆறு காரணம் சொன்னாரு, இந்த ஆறு காரணமும் திருச்சபைக்கு ஏன் போகலை அப்படிங்கிற காரணத்தை ஒட்டி இருக்குல்ல. முதலாவது, திருச்சபைக்கு போனா போக வர செலவு காணிக்க அதெல்லாம் செலவு இருக்குன்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. ரெண்டாவது, அங்க போனா நல்ல இருக்கை இல்லை, நல்ல முக்கியமான இடங்கள் எல்லாம் முக்கியமான உட்கார்ந்துடுறாங்க. மூணாவது, அங்க வர்றவங்க யாருமே என்ன கண்டுக்கிறது இல்லை, என்கிட்ட ஆலோசனை கேட்கறது இல்லை, தலைவரா இருக்கவரும் அவன் யாரு என்ன அப்படின்னு விசாரிக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு பார்த்து கரெக்டா எங்களுக்கு வேலை இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்க ஒரு குறிப்பிட்ட காரியங்களை செய்யணும்னு பிளான் பண்றோம், ஆனா அந்த நேரத்துல தான் கரெக்டா சபை நடத்துறாங்க, அதனால நாங்க போக முடியல அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைகளை ஏன் கூட்டிட்டு போற அப்படின்னா பிள்ளைகளுக்கு சபைக்கு போகணும்னு விருப்பம் இல்லையா, நாம திணிக்க கூடாது பார்த்தீங்களா, அதனாலதான் கூப்பிட்டு போறதில்ல, இப்படி அநேக காரியங்களை சொல்றாங்க. ஆனா இது செல்லும், கர்த்தனை சமூகத்திலே பயபக்தியோடு காணப்படுகிறவர்களுக்கு அதற்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அநேக சாக்கு போக்கு சொன்னவர்கள் ராஜாவின் விருந்தை இழந்து போனார்கள். சபை கூடியவர்களை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக் கடவும். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடியவர்களுக்கு அநேக பேர் அந்த காலத்திலே வருவதில்லை. பௌலப்ப சூரியர் அவர்கள் விட்டு விடுவது போல் நாம் விட்டு விடாமல் இருப்போமாக. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு திருச்சபையானது ஆணிவேராயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் திருச்சபையில் தான் சேர்த்து கொண்டே வந்தார். எனவே திருச்சபைக்கு வராமல் போவதை நாம் தவிர்க்க வேண்டும். பல்வேறு காரணங்களை சொல்வதன் மூலமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே நினைவூட்டுகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளின் வசனங்களை நமக்கு ஆசீர்வித்து தருவாராக. ஆமேன்.